அடிக்குது, இன்னும் தூங்குற. வெயில் அடிக்குதா? எந்த பக்கம்? சரி சரி, இந்த காபி குடி. மழுப்பாது உஷா, உனக்குதான் விடியறதும் வெயில் அடிக்கிறதும் தெரியுது. அத நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்ன, எனக்கு நீ மட்டும்தான் தெரியற. வேதாந்த பேசாத, இன்னைக்கு யார பார்க்க போறேன்னு தெரியுமா? காபி குடி. காபி எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. நான் சக்கரை போடவே மறந்துட்டேன், நீ காபி நல்லா இருக்குங்கிற. அதான் நாம யார பார்க்க போறோம்னு சொன்னதும் உனக்கு உடம்பெல்லாம் இனிக்கு. கிருஷ்ணா, ஆனந்த் கொஞ்சம் வர சொல்லு. சரிங்க. பாரதி, இன்னைக்கு பார்க்க போறிய டாக்டர் சின்ன பையன் தான், பட் வெரி பிரில்லியன்ட் ஃபெலோ. ஆமா, ஆனந்த் பார்த்து எத்தனை வருஷம் இருக்கும்? அவ அம்மா உயிரோட இருக்கும் போய் பார்த்தது 10-12 வருஷம் இருக்கும். கூப்பிட்டீங்களா டாட்? ஆனந்த், இந்த அங்கிள் உனக்கு தெரியல? டேய், என்னடா அப்படி உத்து பாக்குறேன்? நான் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அதை வாங்கி குடு, இதை வாங்கி குடுன்னு பர்சையே காலி பண்ணுவேன். என் தோலை விட்டு கீழே இறக்க மாட்டேன். இப்ப என்னடா 6 அடி உசரத்துக்கு வளர்ந்துருக்கேன். டேய், என்னையே மறந்துட்டியா? பாரதி அங்கிள் இல்ல? ஹலோ, உனக்கு என்ன பண்ணா கேளுடா, பர்சரே பணம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கி கொடுக்குறேன். பாரதி, நீ இப்ப வாங்கி கொடுக்கறது அவ எடுத்துக்க போறது இல்ல. அவனுக்கு போனங்கிறத உன்னால வாங்கி தர முடியாது. எனக்கு கண் ஆபரேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறமா அழகா லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான்டா இந்த இடத்த விட்டு நான் போக போறேன். 5 மினிட்ஸ்ல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமா, நீ அவன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கே, நீ என்ன வாழ்க்கை போற பேச்சுலரா இருக்க போறிய? நல்ல பொண்ணை பரவா பண்ணிக்கிறேன். எனக்கு கொடுத்த தண்டனைக்காக மத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. அம்மா, ராதா கூட்டிட்டு வாங்க. ராதா வா. குட் மார்னிங். குட் மார்னிங். டேக் யுவர் சீட். டாக்டர், நான் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நோ நோ சிட் எனக்குள்ளார உங்களுக்கு தெரிஞ்ச நல்லவனா லட்சுமா எவனாவது பையன் இருக்கனா? குணம்தான் முக்கியம். பையனா? எதுக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்கு தானே கட்டாயம் பாக்குறேன். ராதா, நேத்து இந்த கண்டாக்டர் பேசுறத என் காதால கேட்டேன். இன்னும் நான் இங்க இருக்கிறது நாகரீங்க இல்ல, நான் வரட்டுமா? டாக்டர், ராதாவை நல்லா செக்அப் பண்ணுங்க, போகும் போது டிராப் பண்ணிடுங்க. ஓகே, நானே டிராப் பண்றேன். மிஸ் ஆனந்த். எஸ் ப்ளீஸ். இவரோட ரிப்போர்ட் எல்லாம் நேத்தே டாக்டர் பார்த்துட்டாரு. ஓகே. இவர் எங்கே அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்க உங்க ஃபாதர் கிட்ட சொல்லிடுங்க. நீங்க போகலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அருண், உஷா பத்தி நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவ பேசுறது எப்படி, அந்த குணத்துல தங்கமானவன். இத நீ சொல்லிதான் தெரியணுமா? எனக்கு தெரியாதா? உண்மையிலேயே அவளுக்கு ஒரு நல்ல பையனா பாருங்க. அவ கல்யாணத்தை நான் கண்ணால பாக்கணும். பாக்குறேன் பாக்குறேன். நான் என்ன டாக்டரா இல்ல கல்யாண புரோக்கரா?
நான் வந்தது ஆச்சரியமா இருக்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிய நீயும் ஒரு ஆம்பளையா நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. May I come in? அனுமதி இல்லாம உள்ள வர்றது அநாகரிகம், வந்தவங்களை வெளியே போக சொல்றது அசிங்கம். எனிவே come in. Thank you. எல்லா பணக்கார பசங்க மாதிரி ஒரு ஏழை பொண்ணை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துற கேரக்டர் நான் இல்ல. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவனை நம்பி வலிக்கு விழற கேரக்டர் நான் இல்ல. உஷா, நான் ஒரு ஜட்ஜோட மகன். ஆஃப்டர் ஆல், நைட் கிளப்ல பாடி பழைக்கிறவ நீ, என்ன எடுத்தறிஞ்சு பேசுற? உனக்கு என்ன திமிருடி? நீ பெரிய ஜட்ஜோட மகன், நைட் கிளப்ல பாடி பிழைக்கிற என்னோட கேவலமா சுத்திட்டு இருக்க. அதோ பார், அதுதான் வழி. போகும் போது கதவை சாத்திக்கிட்டு போட. நான் நினைச்சதை எதையுமே அடையாம விட மாட்டேன். ராதா, உன் கூட மாடி வர வரவா? பிண்டா, உங்களுக்கு சொல்லுவீங்க, யாரோட ஹெல்ப் எதிர்பார்க்காம இண்டிபெண்டா இருக்கணும்னு எனக்கு பழக்கம் இருக்கு. நான் வரேன். ஏய் உஷா, காட் பொம்மை சார் இன்ட்ரெஸ்ட்ல கதவு தாப்பால் போட்டுக்க மறந்துடாத. யாராவது கதவு தட்டினா யாரு என்ன எதுக்குன்னு கேட்காம கதவு திறக்காத. ஞாபகமா உள்பக்கம் தாப்பால் போட்டுக்கோ. இல்லையே, அவ ஹோட்டலுக்கு தானே போனா, இன்னேரு வந்திருக்கணுமே. ஓகே. இந்தாங்கம்மா பால்,